ஓகே, இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 செப்டம்பர் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:34 ஆகுது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடு போக வேண்டியதான். இது வந்து பார்ட் டூ. நீங்கள் பார்ட் ஒன் வந்து நேற்று பார்த்தது, பார்ட் ஒன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இன்றைக்கி இப்போ எங்கே போகிறோன்னா இங்கேருந்து பழனிமலை வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே லோக்கல் ஏரியாவை சுற்றி பட்டு அப்படியே வீடு போக வேண்டியதான். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 12:00 ஒரு 1:00 கிளம்பலான்னு இருக்கோம் வீட்டுக்கு. ஸோ எத்தனை என்ஃபீல்டு வந்தாச்சு, என்எஸ் அப்புறம் நம்ம V3 அப்புறம் ஆர்எஸ் முன்னாடி நிற்கிது. ஸோ இங்கே தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் வந்து சூப்பரான ரூம்னு சொல்ல முடியாது, ஓகே அவ்வளோதான். ஒரு நாள் நைட்டுக்கு தானே ஸோ ரூம் எடுத்து அப்படியே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ போக போக எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் அந்த. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன்லாம் அலவுட் தான், நேற்று அலவுட்டில் தான் இருந்துச்சு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. பட் இங்கே உள்ள பைன் ஃபாரஸ்ட் அலவுடான்னு தெரியல, போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ அலவுட்டில் இருக்கா இல்லையே என்னென்னு. இப்போது ஸ்ட்ரைட்டாக பைன் ஃபாரஸ்ட் தான் போகிறோம், போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்னு. ஓகே கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:24 ஆகுது. ஸோ சூசைட் பாயிண்ட் வந்தாச்சு, எல்லாமே ஓப்பனில் தாங்க இருக்குது. ஸோ யாராவது விசிட் பண்ணுறேன்னா வாங்க. சூசைட் பாயிண்ட் ஓப்பனில் தான் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ மாஸ்க் வந்து கம்பல்சரி, மாஸ்க் போடாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. மாஸ்க் இங்கே போட்டு தான் இருக்கணும். சில பேர் போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க, பார்த்தா ஃபைன் கன்ஃபார்மு. ஸோ மாஸ்க் போட்டு வாங்க எங்கே போகிறனாலும். ஸோ டிக்கெட் எவ்வளோ வரும்னு தெரியல, டிக்கெட் போய் கேட்டுட்டு நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். எவ்வளோன்னு தெரியலையே. ஆமாம், 5 ரூபாய்னா போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல. யாராவது சூசைட் பண்ண தயாரோ அவங்க மட்டும் எடுத்து போய் சூசைட் பண்ணிக்கங்க. மற்றவங்களாம் என் கூடயே இருக்கின்றலாம். போய் விளாட்றா, போ சாவு. சரி ஓகே கேஸ் தான். இங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், டிக்கெட்டு எவ்வளோ எல்லாமே. கேஸ் இதுதான் டிக்கெட். அண்டு பர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். ஸோ நாங்கள் 6 மெம்பர்ஸ், 60 ஆச்சு மொத்தமாக. 10 ரூபாதாங்க, பரவாயில்ல. ஸோ போயிட்டு நான் வியூ காட்டுறேன், முடிஞ்சால் சினிமேட்டிக்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். 6 பேர்ண்ணா முடிஞ்சால் உள்ளே போயிட்டு சினிமேட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்திருக்கேன். எப்போனா இது பைக்கில் வந்தப்ப இல்லை, அந்த பஸ்ஸில் வந்தோம் சொன்னல, அப்போ வந்திருக்கேன். அப்போ வந்தாலும் அவ்வளோவா பார்க்கவே இல்லை, சும்மா வந்துட்டு போயிட்டோம். அங்கே போய் தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே வந்து இப்போ நீ ஃபுல்லாக பேரிகேட் மாதிரி போட்டாங்க ஃபஸ்ட்டு, அதெல்லாம் இல்லை. ஸோ மேலே வரலாம் போகலாம். ஓகே கேஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 ஆச்சு. இப்போ வந்து சூசைட் பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இனி ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே பழனிமலை வியூ பாயிண்ட் போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போய் கீழே இறங்குறதான். ஸோ இதான் கேஸ் பைன் ஃபாரஸ்ட். பாருங்கள் சுள்ள சும்மா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் தான். ஸோ உள்ளே வந்து பைக் எட்டு போக முடியாது, சும்மா வேணால் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இதுதான் செமையாக இருக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மரம் உடஞ்சி கிடந்துச்சி, நாங்கள் அது மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. அதான் நான் ஃபஸ்ட்டு வந்து அப்போ வந்து பஸ்ஸில் வந்திருந்தேன்னு சொன்னால அப்போ. பரவாயில்ல ப்ரோ, ஓகே கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு, இது ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான். ஸோ இங்கே எதுவும் நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை, இங்கே சும்மா நான் ஃப்ரீ தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாராவது புளியோட ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? குட்டி புளியெல்லாம் இருக்குது. ஏன்டா குட்டி புளியோட ஃபோட்டோ எடுக்க பாதி காசு கேட்டு போயிரு. சரி ஓகே கேஸ், இது ஃபுல்லாகவே பைன் ஃபாரஸ்ட் தான். ஸோ செமையாக இருக்குல்ல. பட் உன்னை வச்சு நான் எடுக்கிறேடி. அம்மே ஏ வழுக்குதுப்பா, வழுக்குது கேஸ் இங்கே. ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 10:28 ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு பைன் ஃபாரஸ்ட்லேருந்து. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கொடைக்கானல் போய் கீழே இறங்குறது தான். ஸோ கைஸ் இப்போ பைன் ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த பழனிமலை வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போயிட்டு அப்படியே
கொடைக்கானல் போக வேண்டியதான், போய் அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு தான். ஸோ அப்பா செம தண்ணி. ஸோ இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், நாங்கள் அப்போ வந்தப்போ பார்த்தேன், அது போய் பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு கொடைக்கானல் போனால் அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே அப்படியே இறங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாமே சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. இங்கே வேறு டவரே இல்லை, அம்மா வேறு கால் பண்ணியிருந்தாங்க. இங்கே சுத்தமாகவே டவரே இல்லைங்க, ஆனால் ஜியோ ஏர்டெல் தான் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே பாப்போமான்னு தெரில, என்ன இருக்குது அப்படி சின்னதாக தாங்க இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ், வந்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க. தொட்டுச்சு என்ன, நான் அதோட பெரிய குரங்காக்கங்காட்டி பயந்து ஓடிடுச்சு. எதில் இதில் தான் போகணும்னு நினைக்கிறவா. இங்கே பழனிமலை வியூ பாயிண்ட் எது இதில் போகணுமாண்ணா? பழனிமலை வியூ பாயிண்ட் இருக்கும்ல, பழனிமலை வியூ பாயிண்ட் ப்ரோ, பழனிமலை வியூ பாயிண்ட் இருக்கும்ல ப்ரோ, இதில் போனால் போகணும். ஆ ஆமாம் ஆமாம் ப்ரோ, இல்லை ரிட்டன் அப்போ அந்த செக் போஸ்ட் இதில் போய் போய்க்கலாமா? ஆ ஓகே ப்ரோ, மறுபடியும் இப்படி போய் சுற்றி அப்படி தான் போகணுமா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பூம்பாறை. ஆ அதான் ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்க, அந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை. இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருதான், ஆ பூம்பாறை தான். ஓகே கேஸ், அந்த பழனிமலை வியூ பாயிண்ட் போகலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சான் அப்படின்றான் ஃப்ரெண்டு. மணி எப்படியும் இங்கேருந்து அங்கே போகிறப்ப 11:30 ஆயிரும், 12:00 கிட்ட கீழே இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு கீழே போய்க்கலாம். இங்கே டவரே இல்லைங்க, மேப்பே போட முடில எங்கேயுமே. இங்கே ஒரு கால்ஃப், ஆ இதான் அது கால்ஃப் கோர்ட், இதான் தான் அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்துட்டு போனோம். இங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அதையும் போகலாம். இந்த வழியாக இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று வரும், கால்ஃப் கோர்ட் பாருங்க எவ்வளோ பெருசு. டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க, யார் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தால் கீழே போடாதீங்க. பிளாஸ்டிக் எதாக இருந்தாலும் சரி கேரி பண்ணி டஸ்ட்பின் வச்சுன்னா அதில் போட்டுருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு இடம், நாம ஏன் போய் அதை இது பண்ணணும். ஸோ கேஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:08 ஆகுது. ஸோ இப்போ வந்து கொடைக்கானல் வந்தாச்சு அங்கேருந்து. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கரெக்டாக 195 கிலோமீட்டர்ஸ். ஸோ எப்படியும் ஒரு 3:00 ஆயிரும் நாங்கள் போகிறப்ப கன்ஃபார்மாக, ஏன்னா போய் நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இங்கே எங்கேயும் சாப்பிடாமா என்னென்னு தெரில, ஏன்னா இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பார்ப்போம், எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு போய் நின்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போக வேண்டியதான். ஸோ அவர் பெட்ரோல் போட போயிருக்காரு நம்ம என்ஃபீல்டு, ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்ருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம ஆள் பெட்ரோல் டிஸ்ட் வந்துட்டார். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 192 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு போய் ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கீழே போகணும். வந்து இந்த செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ செக் போஸ்ட் தாண்டியாச்சு, இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 188 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் எந்த ஹோட்டலும் பார்க்கல, எல்லா இடத்துலையும் இந்த மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஏதாவது டிஃபன் ஐட்டம் இருந்தால் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படியே சரி கீழே போவோம், போகிற வழியில் பார்ப்போம் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கீழே போகிறது பிரச்சனை இல்லைங்க, சீக்கிரம் போயிடலாம். நாங்கள் போனவாட்டி வந்தப்போ இந்த இடத்துல தாங்க ஃபுல்லாக வெறும் சூப்பர் பைக்காகவே வந்துச்சு, செம டிராஃபிக். அப்போ இப்போ டிராஃபிக்கில் இந்த இடத்துல, அப்போல்லாம் இந்த இடத்துல நான் அதாவது கீழே போகிறவங்க மட்டும்தான் ஸ்பீடாக போய்க்கணும், மேலே வரவங்களும் அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க எவ்வளோ நேரம். இப்போ அந்தளவு டிராஃபிக் இல்லை.
இவ்வளோத்துக்கும் அப்போ வந்து எதுவுமே ஓப்பன்லலாம் இல்லைங்க, ரோஸ் கார்டன் எதுவுமே ஓப்பன் இல்லை, இப்போ வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் பெண் இன்னைக்கு கூட்டம் வரல அப்படின்னு தெரில, அவ்வளோ யாருமே வரல. பார்த்தீங்களா சின்ன கூண்டூர் வாட்டர் ஃபால்ஸ், சின்ன வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குல்லங்க. வரப்போ இது பார்க்கவே இல்லை பட். ஓகே கேஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 11:35 ஆகுது. நான் இங்கேருந்து இன்னும் 180 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ வர வழியில் அதுக்குள்ளே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தார் ஒரு ப்ரோ. சரி நான் கூட அவர் ரொம்ப தூரம் போன போல் லிஃப்ட் என்னவா ப்ரோ அப்படின்னு, ப்ரோ இல்லை ப்ரோ இங்கே தான் ஆனார். சரின்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கொண்டு வந்து இறக்கி விட்டு அப்படியே வந்தோம் இப்போ தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 hours 52 minutes ட்ராவல் இருக்குது. நம்ம ஆர்எஸ் எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நான் அப்படியே முன்னாடி பொறுமையாக போயிட்டுருக்கேன். இன்னும் எந்த ஹோட்டலுமே பார்க்கலாங்க, ஏதாவது ஒரு ரோட் சைடு ஹோட்டல் ஏதாவது இருந்தால் போகலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே மேகி தான் போடுறாங்க. மேகி சாப்பிடவும் கூடாது, சாப்பிட்டாலும் அது எதுக்கு எதுக்குங்க பற்றும், எதுக்குமே பற்றாது, டக்குன்னு ஜீரணம் ஆயிரும். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஹோட்டலுக்கு இது இருந்தால் டிஃபன் ஐட்டம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, தோசைக்கு சாப்பிட்டு போய்க்கலாம். அதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் எங்கேயாவது ஒரு பிளேஸ் இருக்குமான்னு. இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க. அண்ணா பா எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனிஸாகவே இருக்குங்க, இவ்வளோ மலை. ஸோ இப்போ போய் அந்த ஊருக்கு போவோம். ஸோ அங்கே போனால் வேணால் ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி சான்ஸ் இருக்குது. ஏசிங்க அப்படியே மேகம் உள்ளே வந்து போய்கிட்டு இருக்குங்க, மேலே பார்த்தா தெரியுதா மேகத்துக்குள்ளே நாம் போய்கிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்க முன்னாடி பா, அப்படியே ஜில்லுன்னு இருக்குது மேலே ஃபுல்லாக. பார்த்தீங்களா மேகம் செமையாக இருக்குங்க. இருங்க இங்கேருந்து பார்த்தா தெரியணும்ல, அங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஒன்றுமே தெரில, இது ஃபுல்லாக அப்படியே மேகம் செமையாக இருக்குல்லங்க. இங்கேருந்து வியூ இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பா. காட்டேஜ் ஜஸ்ட் மிஸ், அந்த அக்கா பயந்துட்டாங்க உள்ள. ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 168 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் அப்படியே பின்னாடி போகலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 noodles சாப்பிட்டோம், அப்புறம் ஓரியோ பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டோம். மொத்தமாக 600 ரூபா பில் வந்துருச்சுங்க, நாங்களே நினைக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நூடுல்ஸ் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து எக் போட் வாங்கினோம். ஸோ நார்மல் வந்து 40 rupees, நான் அப்புறம் எக் போட்டது வந்து 50 ஆமாம். என்னங்க அநியாய கொள்ளையாக இருக்குது, இவ்வளோத்துக்கு அதில் கேரட் எதுவுமே போடல, சும்மா அப்படியே நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி கொத்தமல்லி தலை போட்டு கொடுத்தாங்க. நூடுல்ஸ் 12 ரூபானாலும் ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 ரூபானாலும் 20 ரூபா தாங்க ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போட்டால் நல்லா காசு பார்த்துடலாம் போல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்களா, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபன்னான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யோம்மா இவ்வளோ பெரிய டர்னிங் வியூ பாருங்களேன் பா, செமையாக இருக்குல்ல என்ன வியூ. ஓகே கீஸ் இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். டைமும் ஆயிருக்கும் எப்படியும் அரவுண்ட் ஒரு 2 ஆயிருக்கும், இன்னும் ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் செம மலை எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுட்டோம், கேமு ஃபோ மொபைல் எல்லாமே. நான் ரெயின்லைனர் போட்டு ஏதோ உள்ள மொபைலில் எடுத்து வச்சங்காட்டி எப்படியே உள்ளே இருந்துச்சு. ஸோ செம மலைங்க, ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் திடீர்னு மழை வந்துருச்சு, பார்த்தா செமையாக மழை வந்துருச்சு. இருந்திருந்த மாதிரி வந்துருச்சுங்க.
அப்புறம் வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த பேக்கரியில் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் மழை நிற்கிற வரைக்கும். அப்புறம் அங்கெல்லாம் டிஷர்ட்லாம் மாத்திரங்களாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி ஓரளவு விட்டுச்சு, சரி கிளம்புவோம்னு கிளம்பி வந்தால் இங்கே வந்தால் மழையே இல்லை, ஒரு சுத்தமாகவே மழை இல்லை. கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கம் ஃபுல்லாக தான் மழை, ஆனால் செம மழைங்க. ஆனாலும் பாருங்கள் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக செமையாக நனைஞ்சிருச்சு, நாங்கள் எல்லா ஷர்ட்டு ஃபேண்ட் எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஆனால் புல்லட் ரொம்ப பாவாங்க, அதுக்குள்ளே டேங்க் காலியாச்சு தெரியுமா மேலேயே. மறுபடியும் அவர் போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து எக்ஸாஸ்ட் வேறு மாற்றிருக்கங்காட்டி மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு போல். எந்த இன்னமே இருக்குது, எப்படி இங்கேருந்து வீடு போக ஒரு 3 பாயிண்ட் போனாலுமே வீடு போகிறப்ப 1 பாயிண்ட் இருக்கும், அதை வச்சே சுற்றுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. ஸோ அப்படிங்க எங்கேயாவது நிறுத்தி ரெயின் லைனர்லாம் கழட்டி தூக்கி உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்து மாட்டணும். ஸோ இந்த செக் போஸ்ட்டில் தாங்க நேற்று வரப்பா 500 வாங்கிட்டு தான் விட்டார் தலைவர். ரொம்ப வஸ்ட்டுங்க இதெல்லாம், இப்போ இங்கே தான் 500 வாங்கிட்டு வரான். இப்போ வந்து ஒன்லி மேலே போகிறவங்ககிட்ட மட்டும்தான் வசூல் பண்ணுவார் போல். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரீச் ஆகிடுச்சு. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:00 ஆகுது. இங்கேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 139 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 hours 48 minutes ஆகும்னு சொல்லி காட்டுது. எப்படியும் போயிடலாங்க, ஒரு 5:30 போயிடலாம், 6:00 காட்டுது 5:30 போயிடலாம். 6:00 ஆகவும் சான்ஸ் இருக்கு, ஏன்னா இங்கே கீழே இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா மேலே போய் லொக்காலெலாம் ஃபோட்டோ எடுக்கலை. ஸோ கீழே இங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ எப்படிங்க ஒரு 30 minutes ஆயிரும், 6:00 கன்ஃபார்ம் ஆயிருங்க வீடு போகிறப்ப. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:39 ஆகுது. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 137 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்படியுமே ஒரு 6:00 கன்ஃபார்ம் ஆயிருங்க. இன்னும் 2 hours 2.5 hours ஆகுன்னு சொல்லி காட்டுது. ஸோ எப்படியும் போகிறப்போ ஒரு 6:30 கன்ஃபார்ம் ஆயிரும். இன்னும் பழனி கூட போய் ரீச் ஆகலை, கீழேயும் இவ்வளோ நேரம் இங்கேயே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இனி எங்கேயும் ஸ்டாப் பண்ணுறா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே போயிடலான்ட்டு இருக்கோம், ஏன்னா இனி ஸ்டாப் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. ஸோ மறுபடியும் கோப்பை மாட்டிட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு. ஸோ 1 hour 34 minutes ஆகும்னு சொல்லி காட்டுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 ஆச்சு. எப்படியும் போகிறப்ப 7 கன்ஃபார்ம் ஆகிடும். இன்னும் நம்ம கேங்கை வேறு என்ன காணும், அவங்க வேறு என்ன வரவே இல்லை. நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன், ஏன்னா அங்கே மழை வந்துட்டு இருந்துச்சோம். ஸோ கொஞ்சம் அங்கேருந்து முன்னாடி வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம மழை பெய்யறதுக்கு வந்து கேம் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோப்போ மாட்டிட்டேன். ஸோ இந்த ரெண்டு வந்து தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து நினச்சிக்காதீங்க, அது வந்து ரொம்ப நலஞ்சிருச்சு அங்கே மேலேயே. ஸோ அதனால் சரி அப்படியே காஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். காஞ்சிச்சு அப்படியே அது போட அப்படியே தொங்கிட்டு வரட்டேங்காச்சு, மறுபடியும் நிறுத்துறப்போ வந்து எடுத்து மாட்டிக்கலாம். இங்கேயே 6 ஆச்சு, சாரி 5 ஆச்சு, 5-7 ஆச்சு. எப்படி போகிறப்ப 7 ஆயிருங்க, இன்னொரு 2 hours தான் ஆகும். வேகமாக போட நின்றுட்டு பொறுமையாக அளந்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நான் ஒரு அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கம்மியாக பண்ணுறேன். ஸோ கேஸ் ஐ திங்க் மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ கழட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப மழை வர மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. திரும்ப மழை வர மாதிரி தான் இருக்குது, அங்கே லைட்டாக வந்துச்சு அப்படியே போயிடுச்சு. ஸோ திரும்ப மழை வரலன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 53 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, 6:23 ஆச்சு டைமும். ஸோ பார்ப்போங்க எப்படி 7:00 ஆயிரும் வீடு போய் ரீச் ஆக. ஓகே கேஸ், நம்ம சேனல் வந்து புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்களாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என் பெல்லைக்கான ஆளில் போட்டிருக்கேன். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எதனால் பிடிக்கல அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாற்றிக்கிறேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு தான் வர்றாரு, என்ஃபீல்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவங்க என்ன என்எஸ்ஐயும் ஆர்எஸ்ஐயும் நான் காணும்.
ஸோ யாரோ ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 220 ரைட் பண்ணுங்கள் ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்டில். ஸோ 220 இன்னும் எதுவுமே என் கூட ரைட் வரல ப்ரோ. அதான் அப்போ வந்துச்சு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனங்காட்டி என்னால் கேட்க முடில. ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சரில் ஏதாச்சும் 220 வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணாங்கன்னா வேணால் நான் கன்ஃபார்ம் உங்களுக்காக நான் ரைட் பண்ணுறாரு. ஸோ தப்பு எடுத்துக்காதீங்க ப்ரோ. ஸோ கேஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:42 ஆகுது. இங்கேருந்து என்னென்ன ஒரு 34 kilometers தான் இருக்குது, ஒரு 45 minutes போயிடலாம். ஐ திங்க் கரெக்டாக 6:30 போயிடலாம். இது கூகுளே அப்படி தான் காட்டுது. ஸோ கேஸ் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:39 ஆகுது. ஸோ ஊருக்கு வந்தாச்சு அண்ட் எல்லோரும் போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இங்கே நின்றுருக்கோம். பசங்களாம் வந்தாங்க பேசிட்டு நின்றுருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்த்துருக்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே கேஸ் இந்த வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே பாய் கேஸ்.